ஹாய், ஹலோ, வெல்கம் டு அமோகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குக்கரில் எறா பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எறா பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கிறோம், வாங்க பார்க்கலாம். எறாவை க்ளீன் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா தூள், உப்பு, பிரியாணி அரிசி. பிரியாணி அரிசி 2 கிளாஸ் எடுத்து ஊற வச்சுருக்குறோம். அந்த 2 கிளாஸ் அரிசிக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சு அதில் பிரியாணியில் பட்டை கிராம்பு, ஏலக்காய், மராத்தி முக்கம், அன்னாச்சி முக்கம் எல்லாம் போட்டு பொரிச்சுக்கலாம். அது தாளித்த வட்டி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம். எப்பவும் போல் அதுக்கு தேவையான லைட்டாக உப்பு போட்டுக்குவோம், அந்த உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கின வட்டி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கின வாட்டி எறாவை போட்டு வதக்கிக்கலாம். எறா போட்ட பிறகு இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின மாட்டி தண்ணி 2 சொம்பு ஊற்றி நல்லா கொதித்து வரும்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி அரிசியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதித்து வரும்போது க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா கொதித்து வரும்போது குக்கரை மூடி போட்டு 1 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். 1 விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி விசில் அடங்கின வாட்டி பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரியாணி ரெடி, விசில் அடங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போது குக்கரில் சூடான சுவையான எறா பிரியாணி ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமோகாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.